ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சுஸ் பாரடைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மியான குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நான் இங்கே 8 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 1 கிலோ பஸ்மதி ரைஸும் 2 கிலோ சிக்கனும் எடுத்தோம்னாக்கா தாராளமாக 8 பேருக்கு சாப்பிட்லாங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது ரைஸோட டபுள் மடங்காக மீட் எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான விதத்தில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சிக்கனை பொரிச்செடுக்கிறோம், அதுக்கப்புறமா தான் பிரியாணியில் சேர்க்குறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டியான ரெசிபிக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேஷன். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். சிக்கனை இனி நம்ம மேரினேட் பண்ணிக்கணுங்க. அதுக்காக எதெல்லாம் மசாலா சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு, 1 சின்ன எலுமிச்சை பழத்தோட சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன். இவ்வளவுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இனி சிக்கனை பொரிச்செடுத்துடலாம். பொரிச்செடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலையில் ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம். பிரியாணியில் சேர்த்துக்கிறதுக்காக தான் சிக்கனை நம்ம இங்கே ஃப்ரை பண்ணுறது. ஸோ சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணினா போதும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. சிக்கன் ஃப்ரையை இப்போதைக்கு ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்தது அதே அடுப்பில் பிரியாணி செய்கிறதுக்கு அடி கனமான அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் 150 ml அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 100 ml அளவுக்கு நெய்யும். நான் இங்கே அமுல் பியூர் கீ தான் யூஸ் பண்ணுறேன். நெய் சூடானதும் 3 பே லீவ்ஸ், 4 பீஸு பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் இவ்வளோத்தையும் சேர்த்துடலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு செவந்து வரணுங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நம்ம பிரியாணியில் இறங்கிடும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட 6 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதையும் சேர்த்துடலாம். நான் இங்கே 1 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால 6 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்க்குற டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாத்திரத்தில் அங்கங்கே ஒட்டிக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பிரியாணிக்கு எவ்வளவு வெங்காயம் போடுறோமோ அதோட பாதி தான் தக்காளி சேர்த்துக்கணும். நான் இங்கே 6 வெங்காயம் எடுத்துருக்கிறதுனால 3 தக்காளி சேர்க்குறேன்.
தக்காளி நல்லா வதங்கி அதோட தோல் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளியோட தோல் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கால் கப்பு தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட ஒரு கப்பு கொத்தமல்லி தழை கட் பண்ணதையும் ஒரு கப்பு புதினா இலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். புதினா கொத்தமல்லி இலை எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இனி ஒரு 5 minutes அப்படியே ஒரு மூடையால் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடை ஓப்பன் பண்ணி 5 இல்லைன்னா 6 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணதையும் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி என்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவையான ஆட் பண்ணிடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் 5% முந்திச்சு நிற்கணுங்க. அப்போ தான் ரைஸ் எல்லாம் போடும்போதும் நம்ம பிரியாணிக்கு கரெக்டான டேஸ்டில் இருக்கும். இனி கறியை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்த ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 20 minutes முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். ரைஸை சேர்த்து ஒரு 15 minutes மூடி வச்சு வேக வச்சிடலாம். 15 minutes அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணியும் சமமாக வந்துச்சு. ரைஸை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு விளக்கி விடலாம். ரைஸ் அடி பிடிக்காமல் ஈவனாக குக் ஆகிறதுக்கு தான் இப்படி செய்கிறது. இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எல்லோ ஃபுட் கலரும் ரெட் ஃபுட் கலரும் சேர்க்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 70% வெந்துடுச்சுங்க. தம் வைக்கிறதுனால இதுதான் கரெக்டான அளவு. அடுத்த ஸ்டெப்பு பிரியாணியை தம் வைக்கணும். பிரியாணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் இருந்து மாற்றி ஒரு தோசை தவை வச்சிடலாம். தவை சூடானதும் அது மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்க ஒரு துணி இல்லைன்னா ஒரு ஃபாயில் பேப்பரால் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணினதுக்கு அப்புறமா இதை மாதிரி ஒரு மூடையால் மூடி வச்சதுக்கு அப்புறமா ஒரு வெயிட் வச்சிடணும். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறேன். இந்த டைம் ஸ்டவ்வை ஆஃப் ஃப்ளேமில் 20 minutes தம் போட்டுக்கலாம். 20 minutes அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 20 minutes ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ண வேணாம், ஒரு 10 minutes கழிஞ்சு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 10 minutes ஆனதுக்கு அப்புறமும் ஸ்டீம் போகவே இல்லை, அப்படியே இருக்குது. வாவ், ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்ல சூப்பராக நம்ம சிக்கன் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை அஞ்சூஸ் பாரடைஸ்க்கு போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், தேங்க்யூ.